மறக்காம நம்ம 1-2-3 நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. நடிகர் தனுஷ் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராகவே மிக சிறந்த நடிகர்களில் ஒருவராகவுமே மாறிட்டாரு. இவரோட திரைப்படங்களுக்கு தற்போது இந்திய அளவுல பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்குது. அந்த வகையில சென்ற வருடம் வெளியான அசுரன் படம் பெரிய அளவுல மாஸ் வெற்றி பெற்றது. மேலும் தற்போது இவர் அந்தரங்கி ரே என்ற பாலிவுட் படத்துல நடிச்சிட்டு இருக்கார். அதைத் தொடர்ந்து கர்ணன் படத்தை முடிக்க உள்ளார். இந்நிலையில் நடிகர் தனுஷ் அடுத்தடுத்து பல முன்னணி இயக்குநர்கள் இயக்கத்துல நடிக்க ரெடியா இருக்கிறார். குறிப்பா ராட்சசன் பட புகழ் ராம்குமார் இயக்கத்துல சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படத்துல நடிக்க இருக்கிறார். இந்த படம் தமிழ் மற்றும் ஹிந்தி மொழிகள்ல வெளியாக உள்ளது. ரசிகர்களும் இந்த படத்தை பெரிதும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த படத்தை பத்தின தலைப்பு குறித்து ஒரு லேட்டஸ்ட் தகவல் வெளியாகி உள்ளது. ஆமாங்க, இந்த படத்தோட தலைப்பு வால் நட்சத்திரம்னு சொல்லப்படுது. இத பத்தின அதிகாரப்பூர்வ தகவல் வர வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் தமிழ் சினிமால தளபதி விஜயோட மார்க்கெட் எந்த உயரத்துல இருக்குன்னு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. வேற லெவல்ல இருக்கிறார் அவர். அதே போல விஜயோட போட்டியா கருதப்படும் மற்ற முன்னணி நடிகர்களும் தற்போது தொடர் ஹிட் படங்களை கொடுத்து வெற்றிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில வெற்றியே கிடைக்காம தடுமாறிட்டு இருந்த சூர்யாவுக்கு சூரரை போற்று படம் பெரிய வெற்றியா அவருக்கு அமைஞ்சது. இது அவரோட வாழ்க்கைய மாற்றியிருக்குன்னே நம்பலாம். படத்தோட அதிரி புதிரி வெற்றி அவரை மீண்டும் உச்சாணியில ஏத்தி விட்டுருச்சு. அடுத்தடுத்து பாண்டியராஜ் வெற்றிமாறன் ரவுண்டு கட்டி பட்டைய கிளப்ப போறார் சூர்யா. ஆனா சூர்யா பாண்டியராஜ் படத்துல நடிக்க இருக்கிற கதை பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பாண்டியராஜ் தளபதி 66 படத்துக்காக தளபதி விஜய்க்கு சொன்ன கதைன்னு இது சொல்றாங்க. எது எப்படியோ சூர்யா இனி பட்டைய கிளப்ப போறாருன்றது மட்டும் உறுதியாயிடுச்சு. இந்த மாதிரி நியூஸ தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம 1-2-3 சன நியூஸ பாருங்க.